பண்றதையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத பச்சை புள்ள மாதிரி நிக்கிற இடத்த பாரு. முதல்ல வெளியே வாங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்றல. போது நிறுத்துங்க. வர வர நீங்க அடிக்கிற கூத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தானா, எங்களுக்கு தான் இருக்கு. அதுக்காக நாங்க இப்படியே குடிச்சிட்டு வரோம். என்னமோ உலகத்திலே ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் கஷ்டங்கிற மாதிரி இப்படி நடந்துக்கிறீங்க. வீட்டுல பொம்பளைங்களுக்கு 1000 பிக்கல் புடுங்கள் இருக்கு. அவங்களும் குடிக்க ஆரம்பிச்சா ஊர் என்ன ஆகும், உலகம் என்ன ஆகும்? ஃபுல் பெக் அடிச்சு விட்டு பேசுற பேச்ச பாரு. இது குடிக்கலையா? அங்க என்ன மறக்கிறீங்க? எங்களுக்கு பிரச்சனை இல்லையா? எல்லாத்தையும் சமாளிச்சு வீட்டுல சைலண்டா தானே இருக்கோம். உங்களுக்கு மட்டும் பிரச்சனைனா உடனே ஒயின் ஷாப் போயிடுவீங்களா? ஐயோ, இதுக்கு முன்னாடி என்னைக்கான குடிச்சு வந்திருக்கா? இப்பதானே இப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்ப இருந்த புத்தி இப்ப எங்க போச்சு? அப்பா மேல கோவம்னா அது அவர்கிட்ட காட்டணும். அதை விட்டுட்டு குடிச்சிட்டு வந்து இப்படி மானத்தை வாங்குறீங்க. தைரியமான ஆம்பளைன்னா என்ன வீட்டுக்கு வராதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? ஒழுங்கா சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டிருக்கணும். குடிச்சிட்டு வந்து நம்ம உயிரை வாங்கினா? ஐயோ அத்த, நீங்களே வேதனை புரியாம பேசிட்டு இருக்கீங்களே. சும்மா வேதனை கஷ்டம் இதே சொல்லிட்டு இருக்காதீங்க. என் கூட சேர்ந்து வாழணும், எங்களை நல்லபடியா பாத்துக்கணும் தானே இங்க வந்தீங்க? ஆமா. ஆனா இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே. எங்களை அவமானப்படுத்துறதுக்காக இதெல்லாம் பண்ற மாதிரி தெரியுது. ஐயோ லாவணியா, நான் ஏன்? பேசாதீங்க. நீங்க குடிக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். ஆனா வெளியில போய் என் புருஷன் இதனாலதான் குடிச்சாருன்னு என்னால சொல்ல முடியுமா? கேக்குறவங்க காரி துப்ப மாட்டாங்க. அன்னைக்கு என்னடான்னா, காரை தள்ள விட்டு அம்மாவை கீழே விழ வச்சிங்க. இப்ப உங்களால அம்மாக்கு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. ஐயோ, அது ரெண்டுமே ஆக்சிடென்டா நடந்தது. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அது ஒண்ணு ஆக்சிடென்ட் கிடையாது. குடிச்சது மட்டும் இல்லாம கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில்ல அதை ஃபில் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. அம்மா தெரியாம அதை எடுத்து குடிச்சிட்டாங்க. அதை குடிச்சதுனால அம்மாவுக்கு என்ன பண்றோன்னே தெரியல. அதனாலதான் தீ பிடிச்சு இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. இதெல்லாம் எதேச்சே நடக்குதா, இல்ல நீங்க திட்டம் போட்டு பண்றீங்களான்னு தெரியல. ஐயோ லாவண்யா, ஏன் அப்படி எல்லாம் பேசுற? நான் எனக்காக தான் கூல் ட்ரிங்க்ஸ்ல சரக்கு கலந்து வச்சேன். அதை அத்தை எடுத்து குடிப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் எனக்காக தான் கூல் ட்ரிங்க்ஸ்ல சரக்கு கலந்து வச்சேன். அதை அத்தை எடுத்து குடிப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் அத்தை, நீங்க குடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு அர்த்தம் கேட்டுக்கூடாதா? வேண்டாம் மாப்பிள, ஏற்கனவே நான் கொதிச்சு போயிருக்கேன். மேல மேல பேசி என்ன வேறுபேத்தாதீங்க. எந்த மடையனாவது கூல் ட்ரிங்க்ஸ்ல அந்த கன்றாவிய கலந்து வைப்பானா? நீங்க கலந்து வச்சிருக்கீங்க. அத்த, நீங்க குடிப்பீங்க எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் கலந்துருக்க மாட்டேன். என்ன பார்த்தா உங்களுக்கு குடிகார மாதிரி தெரியுதா? என்ன பேசுறீங்க நீங்க? சாரி அத்த, நான் பண்ணது தப்புதான். சும்மா சாரி மட்டும் கேட்டா பத்தாது. இனிமே குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. எதுக்குல அவனே சத்தியம் எல்லாம்? இல்லங்க, நீங்க முதல் வாட்டி குடிச்சிட்டு வந்தப்பவே உங்களை விட்டுருக்க கூடாது. ஐயோ பாவனு உள்ள விட்டது தப்பா போச்சு. இனிமே நான் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. முத அத்தையே பண்ண சொல்லு. எதுக்கு? இனிமே குடிக்க மாட்டேன் அத்தையே சத்தியம் பண்ண சொல்லு. அதுக்கப்புறம் நான் சத்தியம் பண்றேன். என்னத்த யோசிக்கிறீங்க? இனிமே குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. அடப்பாவி, நான் என்ன பரம்பரை குடிகாரியா? நான் மட்டும் தினந்தனமா குடிக்கிறேன். ரெண்டே நாள் தான் குடிச்சேன். அதுக்கே சத்தியம் பண்ணுங்கறா? நான் உங்களால தானே குடிச்சேன். அதுவும் தெரியாம தானே குடிச்சேன். தெரிஞ்சு குடிச்சாலும் தெரியாம குடிச்சாலும் குடி குடிதான். நான் மட்டும் தெரிஞ்சா குடிச்சேன், உங்களுக்கு தெரியாம தானே குடிச்சேன். சும்மா கண்டதையும் பேசி வெறுப்பேத்தாதீங்க. அம்மா தெரியாம ஒரு நாள் குடிச்சிட்டாங்க. ஒரு நாள் குடிச்சாலும் குடி குடிதான். அத்தை ஒன்னும் தெரியாம குடிக்கல, தெரிஞ்சேதான் குடிச்சிருக்காங்க. ஒரு வாய் குடிச்சோன்னு அது கூல் ட்ரிங்க்ஸ் கிடையாது, சரக்குன்னு தெரிஞ்சிருக்கும். மொத்தத்தையும் காலி பண்ணிருக்காங்கன்னா அப்ப தெரிஞ்சுதானே குடிச்சிருக்காங்க. மாப்பிள, போதும், என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. இதே உங்க அம்மா என்ன இப்படி எல்லாம் பேசிப்பீங்களா? பொம்பளைங்க இருக்கிற வீடாச்சியன் கூட பார்க்காம குடிச்சிட்டு வரீங்க. இவங்களால என்ன பண்ண முடியுங்கிற நினப்பு அதானே இப்படி எல்லாம் உங்களை ஆட சொல்லுது. போதுங்க, இனிமே என்னால இதை பொறுத்துக்க முடியாது. இப்படி குடிச்சிட்டு வர்றதுனா இனிமே நீங்க இங்க வரவே வேண்டாம். அடிக்கிறவன கூட நம்பிடலாம், குடிக்கிறவன நம்பவே கூடாது. குடிகாரனோட குடும்பம் நடத்துறத விட நீ தனியாவே இருக்கலாம். உன் புருஷன் கிட்ட சொல்லுவே, இனிமே குடிச்சிட்டு இங்க வரவே கூடாது. எங்கயா போ சொல்லு. சாரி அத்த, நீங்களும் லாவணியாவும் எந்த அளவுக்கு காயப்பட்டிருப்பீங்க நல்லா புரிஞ்சுக்க முடியுது. சத்தியமா சொல்றத, இனிமே நான் குடிக்க மாட்டேன். பிராமிஸ் லாவணியா, இனிமே சத்தியமா நான் குடிக்க மாட்டேன். யாரையோ பழி வாங்குறதா நினைச்சு உங்க ரெண்டு பேரையும் டென்ஷன் பண்ணிட்டேன். அதுக்காக வீட்டுக்கு வராதுன்னு சொல்லி நீங்களும் வெளியே போன்னு சொல்லிட்டா நான் எங்க போவேன்? என்ன நம்பல லாவணியா, இனிமே எந்த கம்ப்ளைண்ட்டும் வராம நான் பாத்துக்கிறேன். இது நீ எனக்கு கொடுக்கற லாஸ்ட் வார்னிங்கா நினைச்சுக்கோ. என்ன மன்னிச்சு ஏத்துக்கோ ப்ளீஸ். சரிங்க, இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்கங்க, போங்க. தேங்க்ஸ் லவண்யா, இனிமே நான் டீ காஃபி கூட குடிக்க மாட்டேன். இது உவமான சத்தியம். ஓகே.